வணக்கம், இது கரு டிவி. நான் உங்கள் கரு ஜேஸ் குமாரன். சினிமா பைத்தியம் நிகழ்ச்சிக்காக நான் ஷாஜகான் அப்துல் ரஹ்மான். வணக்கம். பாலியல்வான் ரங்கநாதன் இருக்காரு இல்லையா? பாலியல்வான் பயில்வான் ரங்கநாதன் அவர் அழகா பேர் வச்சிருக்காரு. அவரை புடிச்சிட்டு பாலியல்வான் ரங்கநாதன். அவரே நடிகரா இருந்த பொழுது பயில்வான் ரங்கநாதன் வந்தாரு. வேலை வெட்டி இல்லாம இருக்கும் போது பாலியல்வான் ரங்கநாதன மாறிட்டாரு. வேற ஒண்ணும் இல்ல. ஒவ்வொரு நடிகையோட வாழ்க்கை பத்தி தப்பு தப்பா சொல்றது, நடிகர்களை பத்தி தப்பு தப்பா சொல்றது, இதே ஒரு பொழப்பா எடுத்துக்கிட்டு பணம் சம்பாரிச்சிட்டு இருக்கிறதுதான் அந்த பாலியல்வான் ரங்கநாதனோட வேலையா இருக்கு. அவர் வந்து எல்லாரையும் பத்தி தப்பு தப்பா தான் சொல்றாருன்னு ஒரு சிலரும், இல்ல அவர் கரெக்டா நடந்த விஷயத்தான் சொல்றாருன்னு ஒரு சிலரும் பேசியிருந்தாங்க. ஆனா இப்ப சமீபத்துல ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த விஷயம் பாலியல்வான் பொய்நாதனா மாறி இருக்காரு. அவர் திருமண இல்ல இல்லைங்க, அதாவது வந்து ஒரு பொய்யோட அடுத்த ரூபம் அடுத்த ரூபம் அந்த மாதிரி வந்து படிப்படியா வந்து பொய்யை நோக்கி வந்து பலமா கொண்டு போயிட்டு இருக்காரு. அவரு அப்படி அப்டேட் ஆயிருக்காரு இல்லைங்களா? ஓகே, கரெக்ட். விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப ரொம்ப சீரியஸா இருக்கிறதாகவும், அவர் ரொம்ப முடியல, அந்த கழுத்துல டியூப் சொருவிட்டாலே அவங்க கதை முடிஞ்சு போச்சு. செல்வி ஜெயலலிதா அவர்களையும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களையும் சம்பந்தப்படுத்தி ஒரு யூடியூப் சேனல்ல பேட்டி எல்லாம் கொடுத்திருந்தாரு. ஆனா இன்னைக்கு கேப்டன் அவர்கள் நலமாகி வீட்டுக்கு வந்திருக்காரு. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து இடையில ஒரு போட்டோலாம் வெளியிட்டு, இது வந்து நாங்க ஒன்னும் ஆவல், அவரு நல்லா இருக்காரு, யூடியூப்ல அவங்களே வந்து லைவா பேசி வெளியிட்டாங்க. அத தப்புன்னு சொன்னவர் தான் இந்த பாலியல்வான் ரங்கநாதன். இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, விஜயகாந்த் அவர்கள் வெளியே வந்து சமீபத்துல வந்த பெரு வெள்ளம் சொல்றாங்க, 147 வருடங்களுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு மழை அடிச்சுதான். அதுக்கப்புறம் வந்து வரலாறு காணாத ஒரு மழை வந்து 147 வருடங்களுக்கு அப்புறம் இந்த மழை தான் அப்படின்னு சொல்றாங்க. 2015 இப்படி ஒரு பாதிப்பு இருந்துச்சு. அப்ப வந்து என்ன பண்ணாங்கன்னா, தன்னார்வலர்களா வந்து உதவி செஞ்சாங்க. நான்லாம் கூட வெள்ளத்துல மாட்டிக்கிட்டேன், இது உங்களுக்காக சொன்ன மாதிரி நினைச்சுக்காதீங்க. முஸ்லிம் நண்பர்கள் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா அவங்கதான், அவங்கள்ட்ட தான் நான் வந்து அரிசி மூட்டை வாங்கினேன், அவங்கதான் வந்து மளிகை பொருட்கள் கொடுத்தாங்க அங்க அப்படின்னு சொல்லி பிரிக்க விரும்பல. எல்லா நண்பர்களும், அதுல கிறிஸ்டின் நண்பர்களும் இருந்தாங்க, இந்து நண்பர்களும் இருந்தாங்க, எல்லா நண்பர்களும் பரவலா வேலை செஞ்சாங்க. ஆனால் இந்த பெருவெள்ளத்துல யாருமே வரல அப்படிங்கிற சூழ்நிலை தான். போன பெருவெள்ளத்துல வந்தாங்க, ஆனா நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரல. நிறைய பேர், பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் போன பெருவெள்ளத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. இந்த டைம் எந்த நடிகரும் வாய் திறக்கிற அப்படிங்கறதா உண்மையான நிலவரம். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது ஒரு சின்ன நடிகை, அவங்க நடிகைன்னு கூட சொல்ல முடியாது, விஜய் டிவில ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடி நடிகையெல்லாம் உள்ள வந்தாங்க. வந்துட்டு அப்படியே விஜய் டிவில நிறைய ப்ரோக்ராம் பண்ணாங்க, அப்புறம் பட்டிமன்றங்கள் கலந்துக்கிட்டாங்க, அது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அப்படி பண்ணிட்டு அவங்க வந்து இன்னைக்கு வெள்ளத்துல இறங்கி வேலை செஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள் யார் அப்படின்னா, அப்படி தாய் இல்லத்தோட ஒரு தொண்டுலத்தோட இறங்கி எல்லாருக்கும் வந்து வாரி வழங்கினாங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா சாப்பாடு இல்ல, அவங்களுக்கு சாப்பாடு என்னென்ன பொருள் வேணும் கேளுங்க கேளுங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு செய்யறேன் செய்யறேன், என் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு எந்த வருமானம் வரலனாலும் பரவாயில்ல, நான் வந்து செய்வேன், இந்த சென்னை தான் எனக்கு வந்து சாப்பாடு போட்டது, அந்த சென்னைக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் இறங்கி வேலை செஞ்சாங்க. அப்படியே அவங்கள சொல்றது இன்னொரு வரும் நம்ம மைண்ட்ல வந்துருக்கிறாரு, அது வந்து பாலா அவர்கள். அவரும் அதே விஜய் டிவில வந்தவர் தான், அவரும் ஸ்டாண்ட் அப் காமெடியா தான். அவங்க ஸ்டாண்ட் அப் காமெடியா இருந்தவர்கள் மக்கள் மனதில மாறிட்டாங்க, மக்கள் மனதில ஸ்டாண்டர்டான ஒரு ஹீரோவா மாறிட்டாங்க அப்படிங்கறத உண்மை. அப்படி அவங்க எல்லாம் ஒரு காமெடி நடிகர்களா பார்க்கப்பட்டவங்க, பெரிய சம்பளம் இருக்காது, ஹீரோக்கள் மாதிரி 150 கோடி சம்பாதிக்கிறேன், 200 கோடி சம்பாதிக்கிறேன், என்னுடைய படம் வந்து 500 கோடி சம்பாதிக்கிறது, 600 கோடி சம்பாதிக்கிறது சொன்ன நடிகர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து பெருவெள்ளத்தோட அடிச்சு போயிட்டாங்களே தெரியல, அந்த அளவுக்கு அமைதியா இருக்கிறாங்க. ஆனா நிஷா அவர்களும் பாலா அவர்களும் வந்து களத்துல இறங்கி செஞ்சிருக்காங்க, அவர்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் அப் பண்ணி தான் ஆகணும். கரு டிவி சார்பா வாழ்த்துக்கள். பாலாவை பத்தி பேசுறப்போ, பாலா வந்து இந்த வெள்ளத்துக்கு மட்டும் கிடையாது, வெள்ளத்துக்கு முன்னாடியே வந்து சில இடங்கள்ல ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்கிறா அப்படி அவரோட சொந்த காசு போட்டு. இப்ப கூட வந்து அவர் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய 220,000 ரூபாய் இல்ல 20,000 ரூபாய் மட்டும் அவருக்கு ஒதுக்கிக்கிட்டு மீதி இருக்கு 2 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வந்து எல்லா குடும்பங்களுக்கும் வந்து சரி நம்ம பருப்பு அந்த மாதிரி வாங்கி கொடுத்தா வந்து அவங்களுக்கு என்ன தேவை இருக்காதோ, என்ன அவங்க வீட்டுல தேவைன்னு இவருக்கு தெரியாது இல்லையா, அதனால ஒவ்வொருங்களுக்கும் வந்து 1,000 ரூபாய் 1,000 ரூபாய் காசு கொடுத்து அவங்களுக்கு தேவையை நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி நேரா போய் யாருக்கு தேவையோ அவருக்கு மட்டும் கொடுத்துக்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்கு 6,000 தருது. ஒரே ஒருத்தர் வந்து ஒரு குடும்பத்துக்கு 1,000 ரூபாய், அது 200 பேர் கொடுத்துட்டோம், 2 பேர் கூட கொடுத்துட்டோம், அந்த 1,000 கொடுத்துருக்காருன்னா மிகப்பெரிய விஷயம் தான். மேல் மேல் கண்டிப்பா சார்பா பாலா அவர்களுக்கும் ஒரு ஹேண்ட்ஸ் அப் சொல்லிக்கலாம். உங்களுக்கு பின்னாடி இருக்காங்களே அவங்கதான் ரியல் சூப்பர் ஸ்டார் இல்லையா?
கண்டிப்பா கண்டிப்பா, ரியல் லேடி சூப்பர் ஸ்டார் விஜய் சூப்பர் ஸ்டார் நிஷா அவர்கள், நயன்தாரா வந்து நிழல் சூப்பர் ஸ்டார், ரசிகர்கள் அவரை வந்து லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு என்ன என்ன கூப்பிடாதீங்க. சூப்பர் ஸ்டார் கூப்பிட்டு வயசாயிடுச்சாமா உங்களுக்கு? இத்தனை வருடமா சூப்பர் லேடி சூப்பர் ஸ்டார்னு சொன்னாங்க. அன்னைக்கெல்லாம் வந்து அவங்க வந்து எதுவுமே சொல்ல மறுப்பு தெரிவிக்கல, ஆனா இன்னைக்கு சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு என்னமோ டவுட்டா வருது. ஒருவேளை ரியல் சூப்பர் ஸ்டார் நம்ம சொன்ன மாதிரி நிஷா அவர்கள் தான், நம்ம ஏன் போய் அதை போய் லேடி சூப்பர் ஸ்டார் சொல்லிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்களே நமக்கு தெரியல. அந்த பட்டத்தை வேணான்ட்டாங்க, நாம அந்த பட்டத்தை லேடி சூப்பர் ஸ்டார்னு நம்ம நிஷா அவர்களுக்கு கொடுத்துருக்கோம். கரெக்டான விஷயம். இதே மாதிரி மத்தவங்களும் பண்ணாங்கன்னா உண்மையாலுமே ரியல் லேடி சூப்பர் ஸ்டார் நிஷா தான். அவர்கள் அஜர் பயானில் ஷூட்டிங்கில் பிஸியா இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி பரபரப்பா ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், அஜித்தை அடுத்து இயக்க போவது யார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி மக்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுல வந்து ஹெச் வினோத் வந்து முயற்சி பண்ணிட்டே இருக்காரா. அஜித் 63 வந்து ஆதிக்கு ரவிச்சந்திரன் அவர்கள் இயக்க போறாரு, அது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹெச் வினோத்துக்கு படம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும் போல இருக்கு. கமல் அவர்களுடைய 233வது படத்தை ஹெச் வினோத் இயக்குறதா இருந்துச்சு. இந்த கதையெல்லாம் சொல்லி அதுக்கான நடவடிக்கைகளை இறங்கிட்டு இருந்தாங்க. அந்த படம் ரொம்ப தள்ளி போயிட்டே இருந்ததுனால ஹெச் வினோத்துக்கு நம்பிக்கை எல்லாம் போயிருச்சா, ரைட்டு இந்த படத்தை வந்து நம்ம இப்போதைக்கு பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு. அடுத்து யாரை பார்க்கலாம்னா யோகி பாபுக்கு ஒரு கதை சொன்னாரா, அப்புறம் நம்ம தனுஷ் அவர்களுக்கு ஒரு கதை சொல்லியிருக்காரு. ரெண்டு பேருமே பிஸியா, யோகி பாபும் ஒரு பக்கம் பிஸியா இருக்காராம், தனுஷ் அவர்களும் ஒரு பக்கம் பிஸியா இருக்காராம். சோ அவங்க ரெண்டு பேரும் இப்ப காலிச்சு தரல, அப்போ வந்து நம்ம அஜித்துக்கு போய் அடுத்து காலிச்சு நம்ம வந்து சேரலாம். ஏன்னா அஜித் அவர்கள் வந்து ஒரு இயக்குனரை பிடிச்சிருச்சுன்னா அவர்களுக்கு வரிசையா படம் கொடுப்பார். அது மாதிரி அஜித் அவர்களுக்கு பிடித்த இயக்குனர் வந்து யாருன்னா ஹெச் வினோத் அவர்கள். அடுத்த படம் நம்ம அஜித்தை வச்சு பண்ணிடலாம் அப்படின்ட்டு அஜித்தில் போய் கேட்கும் போது, அஜித் வந்து இந்த ரெண்டு பட வேலைகள்ல பிஸியா இருக்கறனால அதுவும் கொஞ்சம் தள்ளி போகும் போல இருக்கு. அங்க மொத்தம் ஹெச் வினோத்துக்கு ஒரு பெரிய கேப் உழந்துடும் போல இருக்கு. அதனால ஏதாவது ஒரு படத்தை பண்ணிடணுங்கிற முயற்சியில ஹெச் வினோத் அவர்கள் இருக்கிறாரா. ஆண்டவர் கை விட்டுட்டாரு, இனிமே கடவுள் தான் கை கொடுக்கணும் போல ஹெச் வினோத்துக்கு. ஆண்டவர் வேலை கடவுள், ஆண்டவர் அந்த ஆண்டவர், ஆண்டவர் அல்வார் பெத்த ஆண்டவர் கைவிட்டாரு. ஆனா நம்மள எல்லாம் ஆண்டு கொண்டிருக்க கடவுள் கைவிட மாட்டாருன்னு நம்புவோம். அதனால நம்மட்டும் நல்லதே நடக்கும். ரஜினிக்கு அப்புறம் விஜய்க்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார் வர போறது யாரு அப்படின்னு சொன்னா டப்புன்னு நம்ம ஆளுங்கெல்லாம் சொல்லுவாங்க, சிவகார்த்திகேயன் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் தான் அப்படி கமர்சியல் படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. விஜய் அவர்களே ஒரு ஸ்டேஜ்ல சொன்னாரு, கிட்ஸ் எல்லாம் வந்து சிவா வந்து கவர்ந்துட்டாரு அப்படின்னு சொன்னாரு. இந்த சிவகார்த்திகேயன் அவர்களும் விஜய் டிவியில வந்தவர் தான், நடிகர்களே முதல்ல போய் ஒரு 10 லட்ச ரூபாய முதல்வர் அவரிடம் கொடுத்து வந்திருக்கிறாரு. மிகப்பெரிய விஷயம். அவரை மாதிரியே எல்லாரும் கவர்மெண்ட்டுக்கு நிதி கொடுத்து உதவணும் அப்படின்னு நினைக்கிறோம். அவரை மாதிரியே எல்லாரும் நிதி கொடுக்கணும் நினைக்கிறோம். அவரை மாதிரியே ஒரு நடிகர் ஒருத்தர் இருக்காரா, குளோன். இதுல யார் அவரு, யாரு குளோன் கண்டுபிடிக்க பார்ப்போம். பாருங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாதிரியே காயமா இருக்காங்க. சிவகார்த்திகேயன் டபுள் ஆக்டர் நடிக்கிறாரா நம்பிடுவாங்க அப்படியே, அந்த மாதிரி இருக்குது. அதாவது உலகத்துல 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்க, ஆனா 7 பொருத்தம் புரிஞ்சிருக்க ரெண்டு பேரும் இங்கதான். சிவகார்த்திகேயன் மேல எதிர் விமர்சனங்கள் 1000 இருந்தாலும் அதுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்ல வெளியே வரவே இல்லை. இப்பதான் முதல் முறையா நம்ம வெளியே பாக்குறோம். நம்ம ஒரு தொண்டுள்ளத்தோட முதல்வர் அவர்களிடம் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கான காசோடைய வெள்ள நிவாரண நிதியா கொடுத்திருக்காருங்கிறது தான் முக்கியமான விஷயம். சோ நடிகர்ல முத முதல் ஒருத்தர் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்காரு. தனி மனித ஒழுக்கத்தை பத்தி நம்ம விமர்சிக்கிறதை விட ஒரு பொது நலன் வரப்பொழுது யார் உதவுறாங்களோ அவங்களதான் வந்து நம்ம மக்கள் வந்து என்னைக்குமே மறக்க மாட்டாங்கிறதா உண்மையான விஷயம். இப்ப இதே மாதிரி உதவிகள் செய்யட்டும், மக்கள் மனசிலையும் ரசிகர்கள் மனசிலையும் நீங்க இடத்தை வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் பெறட்டும். சிவகார்த்திகேயன் செய்ததை அப்படியே எல்லா நடிகர்களும் செய்யட்டும். சென்னைதான் அவங்களெல்லாம் வளர்த்து விட்டுருக்கு. யாருனாலும் அது விஜயா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், ரஜினிகாந்தா இருக்கட்டும், கமலஹாசனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் எல்லாரும் எங்கேயோ ஒரு ஊர்ல இருந்து இங்க வந்தவங்க தான், சென்னைக்கு வந்தவங்க தான். இது சென்னை தான் அவங்களை வளர்த்து விட்டுருக்கு, ஒரு நடிகனா வளர்த்து விட்டுருக்கு. இந்த மக்கள் தான் அவங்கள வந்து ஒரு நடிகனா வளர்த்து விட்டுருக்காங்க. அவங்கதான் வந்து இவங்களை பாலாபிஷேகம் பண்ணாங்க, தையாபிஷேகம், தேனாபிஷேகம், கற்பூர ஆராத்தி, அது மாதிரி இவங்கெல்லாம் சேர்ந்துதான் இந்த நடிகர்களை உருவாக்குனாங்க. ஏதோ 100 கோடி 150 கோடின்றாங்க, நம்ம எல்லாம் கனவுலோட நினைச்சு பார்க்க முடியல. என்ன இப்ப கூட நம்பர் போட போட தெரியாது எனக்கு, எத்தனை சைபர் தெரியாது 150 கோடிக்கு எனக்கு உண்மையிலுமே. அப்படியே பிளாங்கா இருக்கும், 150 கோடியான்ட்டு அதெல்லாம் சொல்றாங்க. அந்த 150 கோடியில ஒரே 1 கோடி கொடுத்து நிதியா கொடுத்து மக்கள் உதவட்டும். இந்த 150 கோடி 200 கோடிங்கிறதெல்லாம் ஒரு மாய பிம்பம்ங்கிறது இதுல இருந்தே தெரியுது. 150 கோடி சம்பாதிச்சா இன்னொரு 10 லட்சம் 20 லட்சம் 1 கோடிங்கிறது பெரிய விஷயமே கிடையாது, உதவி இருக்கலாம். ஆனா இவர்களால் குடிக்க முடியல அப்படிங்கறத பார்க்கும் பொழுது தான் தான் பெரிய நடிகன், நான் இவ்வளவு சம்பளம் வாங்குறேன், எனக்கு இவ்வளவு பிசினஸ் ஆகுது அப்படிங்கிற காட்டிக்கிறதுக்காக அவங்க செய்யறாங்கன்னு தான் நம்ம நினைக்க தோணுது. 2,20,000 வைத்திருக்கிற ஒருவர் 20,000 தனக்கென ஒதுக்கி கொண்டு 2 லட்சத்தை செலவு பண்றாரு. அப்போ பாத்தீங்கன்னா 10ல் 1 மடங்கு தான் எடுத்துக்கிட்டு மீதி 9 மடங்க மக்களுக்கு செய்யறாரு. ஆனா பல மடங்கு பூஜ்யத்துல சம்பளம் வாங்குற நடிகர்கள் வாயே திறக்கல. இது
இந்த நிலை மாற வேண்டும், நம்ம நிகழ்ச்சி 100 ஆண்டு வாழ வேண்டும் அப்படி என்றால் சீக்கிரமா சட்டு போட்டு கடையை மூடிட்டு வீட்டுக்கு போயிடணும். சோ நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.